திரை பார்க்கும்போது அனைவரும் சேர்ந்து இங்கே ஆளவட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒற்றுமையாக அரண்மனையுடைய கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டில் பாதியை கொடுத்து அவன் அரசனாக்கிடுவேன் அப்படின்னு ஒரு போட்டி ஏற்படுத்துறாரு. ஆனா அந்த கதவை திறக்க முடியலைன்னா, யார் கதவை திறக்க வர்றானோ கதவை திறக்க முடியலைன்னா அவன் கையை வெட்டி பெறுவேன். ஒண்ணு கதவை திறக்கணும், கதவை திறந்தா
நாட்டுக்கே அரசனாக்குறேன், பாதி நாட்டை பிரிச்சு கொடுத்து ஒரு அரசனாக்குறேன், ஆனா கதவை திறக்க முடியலன்னா கைய வெட்டி பிடுவேன். யாரு வர்றது, யாராவது வருவாங்களா? இப்படி ஒரு போட்டி ஏற்படுத்திட்டான். உடனே எல்லாரும் ஊர்ல ஊரா யோசிக்கிறாங்க, என்னடா அதே போய் கதவை திறந்தா பரவாயில்ல, கைய வெட்டி பிரிவேன் சொல்றியா, என்ன செய்யறது அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதுலயும் ஒருவன் என்ன பண்றியா, நம்ம போவோம் அப்படின்னு தைரியமா நான் கதவை திறக்க வரேன்றான். கதவைனா என்ன, நம்ம வீட்டு கதவு மாதிரியா இருக்கு? அரண்மனை கதவுனா என்ன? ஏன்னா அரண்மனை கதவுன்றது அடுத்த நாட்டுக்காரே போர் புரிஞ்சு அரண்மனைக்குள்ள வந்துருக்கலான்றக்காக அப்படி ஒரு கதவு போட்டிருப்பாங்க. ஆக யானையை வச்சிருந்தாலே இழுக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு கதவா இருக்கும். அந்த கதவை நான் திறக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் போறியான். போற பொழுது அப்பதே அங்க ஊர்க்காரெல்லாம் கேட்கறாங்க, ஏண்டா உனக்கு கை மேல ஆசை இல்லையா? அவ என்ன சொல்லிருக்கியான், கதவை திறந்தா பரவாயில்ல, கதவை திறக்கலைன்னா உன் கை வேண்டா அப்படின்னு ஒண்ணு. அப்பதே அவன் சொல்லியா, கைதானே போகும், உயிர் போகாதுல, ஆக மனுஷனுக்கு தைரியம் வேணும், தைரியத்தோட எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கணும், அதுல வெற்றி என்ன தோல்வி என்ன முயற்சியே பண்ணாம நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவ என்ன பண்ண, தைரியமா போனியா. ஆனா அந்த கதவுல தாப்பா கூட போடல, தாப்பா கூட போடாம இருக்கு. ஏன் தைரியமா எவன் வர்றானா அப்படின்றதுக்காக அந்த அரசனே சோதனை பண்றியா. ஆக போனியா, விரும்பு போன கதவை திறந்துட்டியா. அப்ப பாருங்க, ஆக முயற்சி என்பது வேணும். முயற்சி இல்லாமே இருந்துகிட்டு எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல நல்லா சரியா வருமா? அதனாலதே ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா முயலையும் ஆமையும் வச்சு ஒரு கதை சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, என்னதே வேகமா போற முயலாக இருந்தாலும் ஜெயித்தது ஆமை. ஆக நம்ம முயலாமையா வீட்டுல இருக்க கூடாது, முயலணும், முயன்று பாடுபடணும், முயற்சி எடுக்கணும். அதனாலதான் முயலாமையா இருக்கக்கூடாது அப்படின்னா சொல்லியிருந்தாலும் கூட, ஆக நம்மளும் முயன்று உடனே போகணும், உடனே பார்க்கணும். நம்ம இங்க இருந்துட்டா சரியா வருமா? ஓர நேரம் போகணும், வர்ற நேரம் வரணும், பாக்குறவங்கள பாக்கணும், கல்யாணம் பண்ணணும், நம்மளுக்கு 1000 வேலை இருக்கு. அதனால குழந்தை கேட்டவர்கள் எனக்கும் சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணும் சொல்லக்கூடிய ஒரு ஆசை வந்த காலத்தினாலே
போகவா சொல்ல வேண்டாடி சங்கத்தை 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 சங்கத்தை